வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில செகண்ட் வீடியோ சரிங்களா. அகடமிக் இயர் 2020-2021 நேற்று தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அக்கௌண்டன்சியில் நேற்று ஒரு இன்ட்ரோ, ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன், எது எது எதுக்கு எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதோடைய செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. இந்த அகடமிக் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டிப்ஸ் கொடுக்கறதுக்கு, ஷார்ட்கட் மெத்தட் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் எனக்கு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போம் சரிங்களா. நமக்கு ஃபார்மேட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல், சாரி மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல், தென் ஃபைனலாக கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் சரிங்களா. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் 10 இருக்குன்னு வச்சுக்கலாம், ட்ராயிங்ஸ் ஒரு 4 ஸோ 14, அடிஷ்னல் கேபிட்டல் 2 லெஸ் பண்ணால் 12, ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 2 சரிங்களா, அதையும் லெஸ் பண்ணால் 10 வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கம்மியாகவும் இங்கே 2 இங்கே 12 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மைனஸ் 10 வரும். ஸோ அது வந்துட்டு நமக்கு லாஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும் சரிங்களா. இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேர்ட் சாப்டரில் வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அந்த மெத்தடையே வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போட்டிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு லைபிலிட்டி சைடு கேபிட்டல் கேபிட்டல் போட்டிருப்பீங்க. அமௌண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்குன்னு போட்டிருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட் சரிங்களா. கேபிட்டல் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் இன் கேஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க, அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. இது இவ்வளோதான், இதுதான் வந்துட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பண்ணோம். இஃப் இன் கேஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம லெஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணணுமா, இப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. இது வந்து வெறும் கேபிட்டல் நீங்கள் வச்சுக்கோங்க, கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணணும், அரிசியல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போட்டதை ஞாபகம் வச்சுட்டு சிம்பிள் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதில் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணோம் பட் இங்கே வந்துட்டு ப்ளஸ் பண்ணுவோம், அங்கே அடிஷ்னல் கேபிட்டல் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுவோம் பட் இங்கே மைனஸ் பண்ணணும், அங்கே ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம், இங்கே லெஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல் ஓப்பன் கேபிட்டல் எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. இது வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது, அதுக்கப்புறம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் லெசன்லாம் வந்துட்டு 3rd lesson 4th lesson படிப்பீங்க. ஸோ அதிலலாம் வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டலாம் என்னென்னும் கிளியர் கட்டாக டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறோம். இஃப் இன் கேஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அவங்க கொடுத்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஸோ ட்ரீ மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh 50, அடிஷ்னல் கேபிட்டல் 70, ட்ராயிங்ஸ் 40. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வேல்யூ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும், 3 lakh 50 க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் என்ன பண்ணுறோம், ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 3 lakh 90 thousand. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 70, அடிஷ்னல் கேபிட்டலோட கொஸ்டினில் கொடுத்துற ஆன்சர் வந்து 70. ஸோ 3 lakh 20 thousand. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிக்கிறோம், 2 lakh லெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 1 lakh 20 ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கிடைக்குது. ஸோ வந்து நமக்கு இது ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்துட்டு அடிஷனல் கேபிட்டல் கொடுக்கல சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 350 போட்டாச்சு, 40 பிளஸ் பண்ணி 390 போட்டுட்டீங்க சரிங்களா. அடிஷனல் கேபிட்டல் கொஷின் மார்க்கு, இது 2 lakh கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 1 lakh 20 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? அடிஷனல் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சர். ஸோ நாங்கள் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கீழேருந்து கூட்டுவாங்க, ஒரு சிலவங்க மேலேருந்து கூட்டுவாங்க, அது ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஈஸி மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க, வந்து ட்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரீ மெத்தட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம், அது ரொம்பவே ஈஸியான மெத்தட், வாங்க பார்க்கலாம். ஓகே, அதோட ஃபார்மெட் எழுத, அது ஈஸி ஃபார்மெட் தான் சரிங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் ரஃப் ஷீட்டில் தான் போடணும். பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் சரிங்களா, அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட், லாஸ் இந்த 6 தான் பார்த்து எழுதிக்கணும் சரிங்களா. இந்த ஆர்டரில் எழுதுனா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட், லாஸ். ஓகே, இந்த 6 இது எழுதிட்டு கொஷினில் நமக்கு என்னென்னதுக்கு கொடுத்துருக்காங்க, எது இதுக்கெலாம் வந்துட்டு நமக்கு கொஷினில் கிவன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 2 lakh rupees நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakh 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் 3 lakh 50 நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் தான் நமக்கு கொஷின் மார்க், இது வந்து அடிஷனல் கேபிட்டல் நம்ம கொஷின் மார்க் வச்சுக்கலாம். ஓகே, அடிஷனல் கேபிட்டல் கொஷின் மார்க், ட்ராயிங்ஸ் எவ்வளோ, 40,000 வந்து நமக்கு ட்ராயிங்ஸ்னு சொல்லிட்டாங்க, ட்ராயிங்ஸ் போட்டாச்சு சரிங்களா. ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh 20 rupees கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 1 lakh 20 rupees 20,000. ஸோ லாஸ் அப்போ கண்டிப்பாக இருக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த 5 எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ரெண்டு சைடுமே வந்து டோட்டல் பண்ணணும், ரெண்டு சைடுமே டோட்டல் பண்ணணும். ஸோ இந்த சைடு டோட்டல் பண்ணால் 3 lakh 90 rupees வரும், 3 lakh 90,000 வரும். இந்த சைடு டோட்டல் பண்ணால் வந்துட்டு 3 lakh 20,000 வரும். ஓகே, இப்போ எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக இருக்க சைடு வந்து கம்மியாக இருக்க சைடு கூட லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 70,000 கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 lakh 90 3 lakh 20 போச்சுன்னா நமக்கு 70,000 பாருங்க, அடிஷனல் கேபிட்டல் ஆன்சரும் 70,000 தான் சரிங்களா. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இப்போ மிஸ்ஸிங் ஃபிகரை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஃபார்மெட்லேயே கண்டுபிடிக்கலாம், பட் வந்து இந்த ஃபார்மெட்டில் கண்டுபிடிச்சிட்டு தென் ஒன்லி நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணி கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பட் இந்த ஃபார்மெட்டுக்கு உங்கள் ஸ்கூலில் மார்க் போடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரஃப் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு குழப்பாது, அது கரெக்டாக பண்ணுவீங்க சரிங்களா. இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, இது இதையும் ப்ளஸ் பண்ணிங்க போடுவாங்க, தென் இது இதையும் மைனஸ் பண்ணிங்க போடுவாங்க. அந்த மெத்தட் கூட ஒரு சில விதத்துக்கு குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து அப்ளை பண்ணி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா மிஸ்ஸிங் நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி மிஸ்ஸிங் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா எக்கச்சக்கமாக வேணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பர்சனலாக பேசலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்த்து பயன்படுத்தும். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.